இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம், சேனை கலந்து சிப்ஸ் எப்படி பண்ணாரு பார்க்கலாம் வாங்க. சேனை கலங்க வந்து தோல் சேப்பி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து நீட்ட நீட்டமா கட் பண்ணிடலாம். வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் கொஞ்சமாக, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பொரிச்சுடலாம். நல்லா சூடாயிடுச்சு, இப்போ எடுத்து போட்டுடலாம். எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்க. வாவ், சூப்பராக இருக்குச்சு இந்த சிப்ஸு. இந்த கருவேப்பிலைலாம் போட்ட உடனே சேனை கலந்து சிப்ஸ் மாதிரியே இல்லை, வேறு ஏதோ கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த சிப்ஸு டேஸ்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வித்தியாசமாக சாஸ் தொட்டு சாப்பிடுவோமா? இந்த சாஸ் போட்டு சாப்பிடலாம். வாவ், சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சிப்ஸை கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.